ஏதாவது தகவல் கொடுத்தா தாங்க நடவடிக்கை எடுக்க முடியும். தகவலே இல்லாத இப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? எல்லாம் ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. யாராவது பேரண்ட்ஸ் வந்து இந்த பள்ளியில இவ்வளவு கட்டணம் கட்ட சொல்றாங்க அப்படின்னு ஏதாவது புகார் கொடுத்தாங்களோ, புகார் அடிப்படையில் தான் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். தானா போய் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது. நம்ம முதல்வர் இப்போதைக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு ஓப்பன் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி சமீபத்தைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கொரோனாவினுடைய கோரத்தாண்டவம் முடிகிற வரைக்கும் ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம். அட் தி சேம் டைம் நம்ம டிவியை ஓப்பன் பண்ணாலும் சரி, சோசியல் மீடியாஸ் பக்கத்தில் போனாலும் சரி, இதோட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இது பக்கம்லாம் நம்ம போனோன்னா இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க, ஸ்கூலில் அப்போ இது பண்ண போகிறாங்க, காலேஜஸில் இந்த மாதிரி நடத்த போகிறாங்க, அதை செய்ய போகிறாங்க, இதை செய்ய போகிறாங்கன்னு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரியே நியூஸஸ் எல்லாமே. எங்கே பார்த்தாலும் சரி, நடுநிலையான நார்மலான மனுஷனுங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த எச்ச பசங்களை பார்க்கும்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சரி, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இந்த நியூஸ் சேனல்ஸ் மாதிரி சேனல்ஸில் தான் இந்த மாதிரி பண்ணுறானுங்க, காசு வாங்கிட்டு ஒருத்தனுக்காக கூவுறானுங்க, பிடிக்காதவனை தப்பாக பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரின்னு பார்த்தா, அதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியாஸில் இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸில் கூட பல பேர் இந்த மாதிரி எச்சத்தனமாக இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணி பேசுகிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறானுங்க. இது பேர் தான் எச்சத்தனம்ன்றது. நார்மலான மைண்ட் செட் உள்ள ஒருத்தர் இவனுங்க பரப்புற ஒரு தவறான தகவலை பார்க்கும்போது மனசுக்குள்ளே இது, அதாவது தவறான தகவல்ன்றது தெரியும், ஒரு விதமான வெறுப்பு எரிச்சல் கோபம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகுது. மனசுக்குள்ளே அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுங்களுக்கு இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி நபர்களாலேயே டிவி ஆன் பண்ணவும் சரி, ஃபோனை கையில் எடுக்கவும் இருது, ஒரு விதமான ஒரு எரிச்சல் உண்டாகுது. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்ததாகவும், போய் 45,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வந்ததாகவும், கெட்ட போன இடத்துல ஸ்கூல் புக்ஸு நோட்ஸ் கொடுக்குறதுல பெருவாரியான இது கொடுக்கல, தேதி குறிப்பிடாமல் பின்னாடி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக போச்சு. இந்த விஷயத்த அவங்க முன்கூட்டி சொல்லியிருந்தா நான் ஃபீஸே கட்டியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து புலம்புனார். இதே மாதிரி நிறைய பேர் டெய்லி பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அரசு சார்பில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் அதற்கான கம்ப்ளைண்ட் நம்பர் மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அட் தி சேம் டைம் இதை அரசின் கவனத்துக்கு எடுத்து செல்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தையாவது விளக்குனா ரொம்ப உதவியாக இருக்கும். இது நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, ஒரு சராசரி ஒரு மனுஷனாக அரசிடம் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. சோத்துக்கே கஷ்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் கட்டண கொள்ளையில் ஈடுபடக்கூடிய இந்த பண முதலைகள், கல்வி நிறுவனங்கள், இவங்க மேலே அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் பொதுமக்கள் எல்லாரினுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. மீடியாக்காரனுங்க எச்ச வேலை பார்க்குறானுங்க, அட் தி சேம் டைம் கல்வி நிறுவனங்களில் பெருவாரியான தனியார் கல்வி நிறுவனங்கள் காசுக்காக இந்த கருப்பாடு வேலை பார்க்குறானுங்க, பண முதலைங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இதை கையாளணும். ஏன்னா மழலையர் கல்வி எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ஸ்கூலுக்கு வர்றது, அங்கே வீட்டிலேருந்து ஸ்கூல் வரைக்கும் வருவாங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டு. ஸ்கூலுக்கு வந்தவங்க இருந்து அவ்வளோ நேரம் அவங்க படித்து, இப்போம்னா எல்கேஜி பசங்களுக்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, சாயங்காலம் 4 மணி வரைக்கும், அத்தனை மணி வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி தனி மனித இடைவெளி பின்பற்றுறது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பெரிய மனுஷனுக்கே கொரோனா வந்துச்சுன்னா அவன் பிழைக்கிறது எப்படி அவனுடைய இம்யூன் சிஸ்டம் பொறுத்து. ஒரு குழந்தைக்கு வந்துச்சுன்னா கல்வி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை. அட் தி சேம் டைம் கல்வியை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் முதல்ல உயிரோடு இருக்கணும். நம்ம உயிரோடு இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும். உயிருக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. இன்றைக்கி பெருவாரியான பெற்றோரினுடைய எண்ணமே என்னவாக இருக்குன்னா, இந்த வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்பாட்டியும் பரவாயில்ல, முதல்ல நம்ம எல்லோரும் உயிரோடு இருக்கணும், அடுத்த வருஷம் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்தில் அரசு தான் ஒரு முடிவெடுக்கணும். விஷயத்தில் பெற்றோரின் மனநிலையை அரசு புரிஞ்சு நடந்துக்கணும். ஈபி பில்லு, இந்த கொரோனா வந்தது, கொரோனா வந்து போச்சுன்னா எவன் உயிரோடு இருப்பான் எவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது, அவனை தவிர. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஈபி பில் கட்டக்கூடிய அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் சார்பில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு ஒரு சான்றளிக்கும் விதமாக நடிகர் பிரசன்னா போட்ட ட்வீட்டு அந்தளவுக்கு வைரலானது, மக்கள் அந்தளவுக்கு அதற்கு ஆதரவு தெரிவித்ததே மக்கள் இது சார்ந்த ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக தான் இருந்துச்சு. இந்த விஷயத்தில் அரசு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் மௌனம்தான் காத்திருக்கு. வீட்டு வாடகை, ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு
அவங்களுடைய பொழப்பை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம் இந்த குவாரண்டைன் பீரியடில் அப்படின்றதுனால யாரோ ஒருத்தர் மனு கோர்ட்டில் போடுறாரு. இந்த மாதிரி இந்த குவாரண்டைன் பீரியட் முடிகிற வரைக்கும் வாடகை கேட்டு இந்த மாதிரி முதலாளிகள் நச்சரிக்கக்கூடாது, இதற்கான அரசாணை வெளியிடணும், சாரி இதற்கு கோர்ட்டு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல ஒரு இது பண்ணப்படுது. இதற்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்தா மக்களுக்கு ஆதரவாக இது பண்ணாமல் முதலாளிகளுக்கு ஆதரவாக அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்துலேயும் அரசு மக்களுக்கு ஆதரவாக செயல்படலை. இந்த லோனு இஎம்ஐ, நம்ம டிவியை ஓப்பன் பண்ணோன்னா நியூஸில் பொதுவாக என்ன சொல்லப்படுதுன்னா ஆர்பிஐ இந்த மாதிரி லோன்ஸ் வாங்கக்கூடாது, எந்த ப்ரைவேட் பேங்க்ஸும் யாருமே இது பண்ணக்கூடாது, அதே மாதிரி அரசும் இந்த மாதிரி யாருமே லோன்ஸ் வாங்கக்கூடாது, இஎம்ஐ இது பண்ணக்கூடாது, 3 மாத விலக்கு, 4 மாத விலக்கு, 6 மாத விலக்கு அப்படின்னு சொல்லி சும்மா அறிவிப்பு மட்டும் வெளியிட்டுருக்குறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா எல்லாருமே இந்த கஷ்டத்துலேயும் லோனும் இஎம்ஐயும் கட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. இதை இந்த மாதிரி அரசு சொல்லுது, இந்த மாதிரி ஆர்பிஐ சொல்லுது அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் பேங்க்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்னா எங்களுக்கு எழுத்துப்பூர்வமான ஆர்டர்ஸ் எதுவுமே வரலை, அப்படி வந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கூலாக சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் அவங்களுடைய இதை ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துலேயும் அரசு கள்ள மௌனம் தான் காக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயம் அரசுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொல்லி யாரும் ஜோக் மட்டும் பண்ணிடாதீங்க. மக்கள் ஓட்டு போடுறது அரசாங்கத்துக்கு தான், மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சு கொடுக்கக்கூடியது அரசினுடைய கடமை, அரசினுடைய கடமை அதுதான். மாறாக நீதிமன்றம் ஒரு சில விஷயத்தில் மக்களுக்கு பாதகமாக ஒரு தீர்ப்பை அறிவிக்கும்போது அதுக்கு அரசு கள்ள மௌனம் காக்கிறதுன்றது எந்த வகையிலையுமே ஏற்புடையது கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது முதலமைச்சரை தான், நீதிமன்றத்தையோ நீதிபதியையோ கிடையாது. நம் முன்னாள் முதலமைச்சர்கள் பற்றி பார்த்தோம்னா பொதுவாக மக்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒரு சட்டத்தேன்னு ஏற்றிட்டால் அதிலிருந்து அவங்க ஒருவேளை அது பாதகமான சட்டமாக இருந்து மக்கள் அதுக்காக போராடினா கூட அதிலிருந்து பேக் வாங்கவே மாட்டாங்க, அந்த ஈகோன்ற அந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் இப்போ உள்ள எடப்பாடி ஐயா அவர்கள் அந்த மாதிரி இல்லை. ஒரு விஷயத்தில் தப்பான ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம், தப்பான ஒரு சட்டத்தை ஏற்றிட்டோம் அப்படின்றது தெரிய வர்ற பட்சத்தில் மக்கள் போராடுறாங்க, எதிர்கட்சி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தில் அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கோம் போல அப்படின்றத உணர்ந்து அதிலிருந்து பேக் வாங்குறாரு ஈகோ பார்க்காம. ஈகோ இல்லாத ஒரு முதலமைச்சர் கிடைச்சதுன்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். பள்ளிகளை திறக்கும் விஷயத்தில் இவர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுவது ஏன்? சுயநலம் அல்லது மாணவர் நலம், இது ரெண்டில் என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஒரு தனி மனிதனுடைய ஒரு சாமானியனுடைய குரல் என்ன அப்படின்றத நிச்சயம் நீங்கள் எல்லாருமே அரசுக்கிட்ட ஒழிக்க வைக்கணும். இந்த வீடியோவை மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நடுநிலையான ஆளாக இருந்தால் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.